ஆக்சுவலாக நீங்கள் அருமையான கேள்வி தான். இதில் வந்து அந்த மாதிரி புதுசாக தான் பண்ணணுன்னா பாதி பேருக்கு வந்து நம்ம வாய்ப்பை டோரை மூடிடணும்னு நினைக்கிறேன். மைபி ஒருவேளை அவங்களோட தட்டப்படாத கதவுகள் கூட அவங்களுக்கு ஒரு திடீரென்று அவங்க வேற ஒரு முகத்தில் வெளியே வரலாம். ஸோ அதனால் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் யார் வேணால் அப்ளை பண்ணலாம். ஸோ இல்லை, ஆக்சுவலாக இந்த டெட்லைன் வந்து நான் நினச்சேன்னா ஒரு இன்னைக்கு நான் ஆரம்பிக்கிறேன் இல்லையா, எக்ஸாக்ட்லி ஒன் மந்த். ஸோ 30 days அப்படிங்கிறது டைம் லிமிட்டு. இதில் வந்து மொழி தெரியாதவங்க கூட சில பேர் கற்றுப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒரு மசாய் ஆள் வந்து தமிழ் பாட்டை சிங் பண்ணி அப்படி அந்த டிக்டாக்னுடைய மோகம் வந்து அப்படி மாறிடுச்சு. ஸோ இதில் இந்த மொழி தாண்டி இருக்கிறவங்க கூட இதில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான். வயசு ஏன் வந்து அந்த வயசு வித்தியாசம்னா, நான் எதிர்பார்க்குற அந்த முகமும் அந்த நடிப்பு திறமையான ஒரு 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 வைரத்தை கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி படமும் பின்னாடி படமும் கண்டிஷன்ஸ் இல்லை. ஆக்சுவலாக என்னுடைய ஆசை என்னென்னா, இதில் முதல்ல வரும்போது ஃபஸ்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆகிறவங்கள்ட்ட எல்லாத்தையுமே ஒரு ஒரு காலம் கேட்போம். இதில் ஹீரோவாக செலக்ட் பண்ணால் மட்டும்தான் நடிப்பேன் அப்படியா, இல்லை அதற்கடுத்து ஒரு படம்னா ஒரு கிட்டத்தட்ட 150 கதாபாத்திரங்கள் இருக்கும், ஒரு பெருசு, அதுக்கடுத்து மிட் சைஸு, அப்புறம் ஒரு ரெண்டு சீனு, இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 இருப்பாங்க. இந்த கதாபாத்திரங்களும் உங்களுக்கு நடிக்கிறதுக்கு ரெடியா அப்படின்னு தெரிஞ்சு, ஒருவேளை அவங்க அது ஓகேன்னு சொன்னாங்கன்னா மற்ற சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்லையும் இதில் இருக்கவங்க பயன்படுவாங்க. இல்லை நான் ஹீரோ மட்டும்தான் அப்படின்னு திங்க் பண்ணிட்டாருனா ஹீரோ இல்லைன்னா அவருக்கு அந்த படத்தில் இருக்காங்க. சரி, ஆக்சுவலி சூப்பர் ஸ்டாருங்கிறது எப்படின்னா, இப்போது உங்களை டே ஒரு ஆளை இங்கே நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னா அடுத்தவங்க வந்து அசிங்கமாக இருக்காங்கிற அர்த்தம் கிடையாது. அந்த காலகட்டத்தில் அந்த சுச்சுவேஷன்ஸில் அவர் அழகாக இருக்காருன்றது மட்டும்தான் மீனிங். ஒருத்தர் நீங்கள் ரொம்ப சூப்பர்னா நீ சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறோம், ஆனால் நீங்கள் பாம்பேயில் இருக்கிற பத்திரிக்கைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண சாட்டா மோட்டை ஒரு ஆக்டரை கூட சூப்பர் ஸ்டார் தான் எழுதுவாங்க, சவுத்து சூப்பர் ஸ்டார் தான் எழுதுறாங்க. பத்திரிக்கையாளராக நம்ம இருக்கிறது இருந்தால் கூட, சும்மா நான் பேரை சொல்ல விரும்பல, ஒரு ஒரு நடிகர் வந்து இங்கே ஒரு சின்ன 2-3 படங்கள் பண்ணுறாரு, பட் அவுட் சைடில் வந்து சவுத் சூப்பர் ஸ்டார் எழுதுறாங்க. அப்போ நம்ம போய் நீ எங்களுக்கு ஒருத்தர் தான் இருக்கிற நீ எப்படி சூப்பர் ஸ்டார்னு சொல்ல முடியாது இல்லையா. சூப்பர் ஸ்டாருங்கிறது நான் சொன்ன மாதிரி ஒரு அழகாக இருக்கிறங்கிற அந்த நீங்கள் மீனிங்களை மட்டும் எடுத்துக்கோங்க. அவர் எப்போவுமே அவர் தான் சூப்பர் ஸ்டார். ஆனால் ஒரு காலம் இன்னொருத்தர் உருவானோம் இல்லையா, இன்னும் இப்போது நான் அடுத்தடுத்து ஒரு ஜென்ரேஷன் போயிட்டு தான் இருக்கணும். ஸோ அந்த ஜென்ரேஷன் வரும்போது இன்றைக்கி நம்ம தட்டி எடுக்கிற ஒருத்தர் வந்து 10 கழிச்சு அவர் பெரிய சூப்பர் ஸ்டாராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த என்னுடைய கனவு தான் அது. கதாநாயகி வந்து கொஞ்சம் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு கதாநாயகி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அதில் சில உங்களுக்கு தெரியும் ஒரு பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட், இன்றைக்கி வந்து 3-4 லாங்குவேஜ் யோசிக்க வேண்டியிருக்கு, அது எந்த பிளாட்ஃபார்ம் போகுதுன்னு யோசிக்க வேண்டியிருக்கு. அதனால் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஒரு படத்தில் நடித்தவங்க தான். ஏன்னா இதில் குழப்பம் வந்துடும். முதல்ல நான் நினச்சேன்னா ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து பண்ணலாம்னு, அது ரொம்ப கச்சமச்சான ஆயிடுமோன்றதுனால ஜஸ்ட் அது ஹீரோயின் தமிழ் சினிமாவில் ஹீரோக்களே இல்லையா அவங்க படத்துக்கு ஏன் புதுமுகங்களை தேடுறீங்க? யார் சரி, அப்படி பார்த்தா நீங்கள் 5-star ஏன் புதுமுகம் தேடணும்னு கேட்கணும்ல. அன்னைக்கு ஹீரோக்கள் இருந்தாங்க, அதாவது நடிப்பு கேட்டிருக்கீங்க. எல்லாருமே இருக்கு நீங்க எடுக்காத விக்ரம் சார் கிட்ட நடிப்பாங்க கரெக்டா நான் கேக்குறேன் இப்போ நீங்க தயாரி நீங்க பத்திரிகையாளர் புதுசா ஒரு பத்திரிகையாளர் வரும்போது நீங்க விரும்புறது இல்லையா நீங்க இத்தனை பத்திரிகையாளர் போதும் நினைக்கிறது இல்லை அடுத்த ஜென்ரேஷன் வரணும் இல்லை நீங்க உங்களுக்கு ஒரு ஜூனியர் இருப்பாங்க நீங்க போன பிறகு அந்த பத்திரிகை இன்னொரு ஜூனியர் இருப்பாங்க நான் இடத்துல ரிப்போர்ட் ஆகுங்க இப்போ இருக்கிற யாருன்னு எனக்கு தெரியாது அவங்க அதே காலேஜ்ல இ
சார், இப்ப இருக்க சூழ்நிலை வந்து தியேட்டர்ல வந்து நிறைய ஜனங்க வர மாட்டேங்கிறாங்க. அதனால வந்து தியேட்டர் வர மாதிரி ஆர்டிஸ்ட் போட்டேன். நான் ஆக்சுவலா நிறைய நீங்கள் இப்போ உங்களுக்கு சரியான சமீப உதாரணத்தை சொல்கிறேன். ஆர்டிஸ்ட் இருந்தால் மட்டும் தேட்டருக்கு வர்றாங்கன்றது ஐ அக்ரி வித் யூ. இப்போ கொரோனாவுக்கு பிறகு கண்டென்ட் ஒன்று தான் பேசுதுன்னு நான் நம்புகிறேன். உண்மையாகவே கண்டென்ட் இருந்ததுன்னா அந்த அதை கொரோனாவெலாம் தள்ளி வச்சுட்டு போய் பார்க்குற சூழல் வந்து
ஆரோக்கியமான சூழ்நிலை நான் உண்மையாகவே நம்புகிறேன். ஸோ த ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது எஸ் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லீக், பட் அதுக்காகவே காத்து கிடக்க முடியாது இல்லையா. ஸோ நம்ம வேற ஒரு தளத்தை உருவாக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன் தான். இல்லை அதுதான், அதாவது இப்போ இன்றைக்கி வந்து பொய்யே சொல்ல யார் பொய் சொன்னாலும் நீங்கள் திரும்பி வந்து கேட்பீங்க, நான் வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. உண்மையாகவே இது திரைப்படம் தான். இது வரும்போது ஒரு வருஷத்தில் கொரோனாங்கிறது நம்ம பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்குற மாதிரி ஒரு சூழல் வந்துடும். அதனால் இப்போ எப்படின்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் அதிகமாக பாதிக்கப்பட்டது நம்ம இண்டஸ்ட்ரி மட்டும்தான். அதாவது ஏன்னா இது என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி, நான் போய் சந்தோஷமாக இருக்குன்னு தியேட்டருக்குள்ளே போகிற அந்த பயம் வந்து எல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இன்றைய சூழலில் இந்த தியேட்டர்னு நான் ஆரம்பிக்கிறேன். ஒருவேளை ஒரு வருஷம் கழிச்சு எப்படி இருக்குது, இப்போ ஏதோ கோவியான கீவியான ஏதோ புதுசு புதுசாக வந்துட்டுருக்கு, வி டோன்ட் நோ. ஸோ அன்றைய சூழலில் என்ன ஒரு தயாரிப்பாளராக என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது கண்டிப்பாக அன்னைக்கு மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வணக்கம் சார். இல்லை ஆக்சுவலாக இதில் இந்த ஷோ வந்து இது கல்கா சூப்பர் ஸ்டார்ங்கிறது நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன பண்ணுறோமோ அது மாதிரி நார்த்தில் புது டேலண்ட் எல்லா இடத்துலையுமே, அதாவது எல்லா இண்டஸ்ட்ரியுமே உங்களுக்கும் தெரியும், நீங்கள் ஒரு 10 ப்ரொடியூசர்னால் ஒரு 10 ஹீரோ தான் இருக்காங்க. ஸோ அடுத்த கட்டத்துக்கான ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டிய ஒரு நெசசிட்டின்னு நான் ஃபீல் ஆகிறேன். இங்கேயும் அது மாதிரி தான், ஹிந்திலையும் அது மாதிரி தான். ஸோ இந்த ரெண்டுமே சேம் டைமில் கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா இட் இஸ் நாட் லைக் பைலிங்குவல், இது செப்பரேட் ப்ராஜெக்ட், அது செப்பரேட் ப்ராஜெக்ட். இங்கே என்ன நடக்குதோ இதோட ரெப்ளிக்காவாக வந்து நான் அங்கே அதே மாதிரி இது ஒரு 3 தள்ளி அங்கே இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அந்த ப்ராசஸ் அங்கே போயிட்டு இருக்கும்போது இங்கே ஷூட்டிங் முடிஞ்சிருக்கும். இது முடிச்சுட்டு அங்கே இது எப்படி மதுரை பேக்ரவுண்டாக வைக்கிறோமோ அது மாதிரி அவங்க யூபி பேஸ்ட், யூபி பேஸ்ட் ஆர் ஹரியானா பேஸ்ட். வணக்கம் சுசி சார். சுசி சார், இந்த மாதிரி நிறைய வந்து ஆட்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க, விழாக்கள் வச்சு போட்டி வச்சு, அவங்களுக்குலாம் மேக்ஸிமம் என்னென்னா ஒரு 5 படம் எங்கள் கம்பெனி தான் நடிக்கணும், வேறு கம்பெனி நடிக்கக்கூடாதுமாங்க. கிட்டத்தட்ட சம்பளங்கிறது கொடுக்கவே மாட்டாங்க. உங்கள் கம்பெனி பாலிசி எப்படி, சங்கமெல்லாம் கொடுப்பீங்களா? சரி, இல்லை இல்லை, நீங்கள் நல்ல அனுபவத்தோடு இருந்ததுனால கேட்குறீங்க. ஆக்சுவலாக பாம்பேயில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே ஒரு புதுமுகத்தை அறிமுகப்படுத்தினாங்கன்னா தே வில் சைன் த கான்ட்ராக்ட் வித் த கம்பெனி. ஓகே, என்ன காரணம், இப்போ நான் போடுற காசு இப்போ சார் கேட்டாங்கல்ல, இந்த மாதிரி ஹீரோ வச்சு நீங்கள் பண்ணலன்னா, ஹீரோ வச்சு பண்ணால் சேஃப் கேம். இப்போ நான் எடுக்கிறது வந்து கம்ப்ளீட்லி ரிஸ்க்கு கேம் தான். ஓகே, அந்த ரிஸ்க்குக்கு அதை ரஸ்க்கு சாப்பிடணுமா இல்லையா, அந்த ரஸ்க்கை வந்து எந்த ஃபார்மேட்டில் சாப்பிட்றதுங்கிறது தான் லீகல் டிபார்ட்மெண்ட்டில் அவர் டிசைன் பண்ணுற கான்ட்ராக்டு. அந்த கான்ட்ராக்ட் பேசிஸில் லீகல் ஒர்க். இல்லை 5 அப்படி அப்படி அது பண்ண முடியாது. அதை வந்து நான் லீகல் ஃபார்மேட் பண்ணோன்னா உங்கள்ட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். டெஃபினட்டாக சம்பளம் இல்லாமல் யாரையுமே வேலை வாங்க மாட்டோங்க, தட் இஸ் ஃபார் ஷுர். But they should think our company as their parent company, you know. அதுக்குன்னு ஒரு பெனிஃபிஷியல் கண்டிப்பாக இருக்கும், அது போத் மியூச்சுவலி அண்டர்ஸ்டாண்டபிளாக அது லீகல் ஃபார்மேட்டில் அது நடக்கும். 5 films, 3 films, நோ, பட் டிபெண்ட்ஸ் ஆன் யூனோ அவரோட அண்டர்ஸ்டாண்டிங், கம்பெனியோட அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்து தான். நம்ம யாரையும் கட்டாயப்படுத்த போகிறது கிடையாது, அது ஒரு நார்ம் கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆக்சுவலாக ஒரு இந்த ஜட்ஜாக இருக்கிறதுக்கு ஒரு ஒரு டைரக்டர்கிட்ட தான் பேசினேன். அப்போ அவர் சொன்னார், அப்போ நான் ஓகே நீ ஃபஸ்ட்டு வந்தது நீ எடுத்துக்கோ, செகண்டு வர்றதை நான் எடுத்துக்கிட்டுமான்னாரு. ஸோ திஸ் இஸ் வெரி ஓப்பன், பிகாஸ் இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் வந்து இஸ் ஸ்பான்சர்ட். நான் அந்த சேனலில் என்னோடய டைமை ஸ்லாட்டை வாங்கி இது ஐபிஆர் வந்து முழுக்க முழுக்க என்னோடய இதுதான். ஸோ அதில் ஒரு பையனுக்கு வந்து நம்ம அந்த வாய்ப்பு இன்னொரு டைரக்டர் விரும்பி கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அதில் ஒரு ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசியாக கண்டிப்பாக அது வந்து பண்ணுவேன். மதுரையில் நடந்த உண்மை சம்பவம்னு சொன்னீங்க, அந்த உண்மை சம்பவம்னா சம்மந்தப்பட்டவங்களாம் இங்கே இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து அப்ஜெக்ஷன் ஏதாவது தெரிவிப்பாங்களா? இல்லை, பட் அது அது என்ன, அதுக்கு தான் சில கவனமாக சொல்ல வேண்டியது இல்லை, ஏதாவது கான்ட்ரவர்சி இழுத்து விட்டு போயிருக்கேன் தலைவா. ஸோ அதாவது அதாவது என்னன்னா, அதாவது நம்ம கேள்விப்படுவோம் இல்லையா, இப்போ கிராமங்களில் பொட்டலில் படுத்திருக்கும் போது சில கதைகள் சொல்லுவாங்க, அதில் கூட குறைச்சல் இருக்கும், அதில் என்னுடைய கற்பனையை சேர்த்து பண்ணும்போது அது ஒரு ரியலிசம் கிடைக்கும் இல்லையா. அந்த மாதிரி நடந்த சம்பவத்தினுடைய பாதிப்பு, நான் கேட்ட சம்பவங்களுடைய பாதிப்பு இருக்கும்.
ஸோ ஸ்பெசிஃபிக்காக இவர் தான் அப்படிங்கிறது இல்லை. சார், மதுரைனாலே வந்து வெட்டுக்குட்டு அந்த மாதிரியான ஒரு ரீக்வர்மெண்ட்டாக வருது இந்த படத்தில், நீங்க அப்படிதான் நீங்க இது பண்ணிக்கிறீங்களா சார்? இல்ல மதுரை பாண்டு கூட அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இட்ஸ் நாட் லைக் இப்போ சமயத்தில் வந்த நார்த் மெட்ராஸை பேஸ் பண்ணி எவ்வளோ வந்திருக்கு. ஸோ இட்ஸ் நாட் லைக் அது வந்து எனக்கு என்னோட இப்படி சொன்னால் வச்சு உங்களுக்கு புரியுது. என்னோட அஞ்சு படங்களை பார்த்தீங்கன்னா ஒரு படம் மாதிரி ஒரு படம் இருக்காது. நீங்கள் ஒரு டைரக்டருடைய படத்தை ஒரு ஃப்ரேமை பார்த்துட்டு இது நான் என்னுடைய பாலிசியை எடுத்த முடிவு. ஒரு படத்துக்கு ஒரு படம் தொடர்பு இல்லாமல் இருக்கும். விரும்புகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் மாதிரி இருக்காது. ஃபைவ் ஸ்டார் பார்த்தா திருட்டு பிள்ளை மாதிரி இருக்காது. திருட்டு பிள்ளை கந்தஸ் மாதிரி இருக்காது. அந்த திருட்டு பிள்ளைக்கு திருட்டு பிள்ளை டூக்கும் வேறு வித்தியாசம் இருக்கும். ஸோ எனக்கு இது புது ஜானர். இப்போ நான் வந்து எக்ஸைட் ஆவேன். நான் இது வரைக்கும் ரத்தம் இந்த மாதிரி இதில் கூட நான் இங்கே காமிக்கலை படத்தில். ஸோ எனக்கு ஒரு வேற ஒரு களத்தில் பார்க்க விரும்புகிறேன். அண்ட் இன்ஃபேக்ட் மேபி எப்படி சொல்கிறது, ஒரு புது ஜானரில் நான் ட்ரை பண்ணுறதான் இது என்னுடைய. நீங்கள் எனக்கு வெயிட் பண்ணுங்களேன். நான் வயலன்ஸ் எப்படி காமிக்கிறேன், ஒரு சுசி கணேசன் இது வரைக்கும் நான் வயலன்ஸ் காமிக்கல. சுசி கணேசனுக்கு வயலன்ஸ் எப்படி காமிப்பாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு வச்சுட்டு வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்க்குற அந்த ஒரு நீங்கள் சொல்கிறீங்களே அப்படி அந்த மதுரை என்ன வெட்டு குத்து அது இல்லை. இது அந்த எமோஷன் இருக்கும், பட் வேறு ஸ்டைல் இருக்கும். அதான் அது ஆக்சுவலாக இப்போ இன்ஸ்பிரேஷன்ஸ் நிறைய படங்கள் நம்ம பார்ப்போம், அது தோணும். பட் இது எனக்குமே அதாவது இதோட லுக்கு இப்போ எப்படி நான் வந்து இந்த ஃபஸ்ட் லுக்கு போஸ்டர் பண்ணும்போது எனக்கு என்னென்னு தெரியாது. ஒரு வாலில் சும்மா கறிக்கட்டில் எழுத மாதிரி ஒரு ரெண்டு எரிஞ்சு எழுதி கொடுங்கன்னு சொன்னப்போ அது ஒரு வாலு அது அந்த ரத்தத்தில் எழுதுனது இப்படி ஒரு ஃப்ரேம் செட் ஆகும் இல்லையா. அது மாதிரி அந்த ஸ்ட்ரீட்டை செட் பண்ணும்போது அந்த அங்கே இருக்கிற பேஸ்டல் கலராக இல்லை டார்க் கலர்ஸா இல்லை சன்செட் சன்னில் ஷூட் பண்ண போகிறோமா இல்லை ரெய்னி சீசன் ஷூட் பண்ண போகிறோமா இப்படி வச்சு அந்த படத்துக்கான டோன் செட் ஆகும். அது வந்து அந்த போக்கில் முடிவு பண்ணி வர்றது தான். ஸோ இப்போ எனக்கு எதுவும் ஒரு தெளிவான இப்படி தான் படம் இந்த மாதிரி படம் அப்படின்னு சொல்ல முடியல. என்னோடய திருட்டு பயலில் வந்து நீங்கள் எடிட் பண்ண வேணான்றாங்க, அதை ஹோல்ட் பண்ணுங்கள், அடுத்த மீட்டிங்கில் சொல்லிடுறேன். அது ஓகே அவங்க சரி ஜஸ்ட் வெயிட் ஃபார் தட் சஸ்பென்ஸ். எல்லாத்தையும் இதிலே சொல்லிட்டேன்னா அடுத்த மீட்டிங் வரும்போது என்ன பேசுறது அதாகலாம் அடுத்ததில் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த எதிர்பார்ப்பில் இருங்க. இந்த டைட்டில் யாருக்கு பொருந்தோம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. அதாவது அதான் அது வந்து எனக்கு ரொம்ப வசதியாக இருந்தது. என்ன எல்லா படத்துலையும் சும்மா தலையை காட்டினா தேட்டருக்கு வெளில வரும்போது நின்று அப்படி நோட்டீஸ் பண்ணி ரெண்டு செல்ஃபி எடுத்துக்கிறது அது ரொம்ப கிக்காகவும் இருக்குது. ஸோ எல்லா படத்துலையும் தலையை காட்டுறதுல தெளிவாக இருக்கேன், தலை காட்டுறேன். ஹிந்தி படத்துலையும் நடிச்சிருக்கேன். ஆமாம், ஹிந்தி பேச தெரியாது, முன்னாடி எழுதி வச்சு வாசித்து டப் பண்ணி நடிச்சிருக்கேன். நான் தேவராஜ் அண்ணன், தேவராஜ் அவருக்கு ஆல்ரெடி ஆஃபர் கொடுத்துட்டேன். அவர்கிட்ட ஆஃபர் கொடுத்துருக்கேன். இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நடிக்கிற விருப்பம் இருக்கிற எல்லா நண்பர்கள்ட்டும் தனி ஸ்பெஷல் ரிக்வஸ்ட்டு, ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். அட்லீஸ்ட் நான் என்னுடைய அனுபவத்தை சொல்லிடுறேன். இந்த நடிகர்கள் யாரும் சன் டிவிலையோ எந்த டிவிலையோ டிவியில் படம் வரும்போது நமக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க. நம்ம பொறு நம்மளுடைய வேண்டியவங்கன்னு நினச்சி படத்தில் போடுறோம்ல, அவங்க தான் மெசேஜ் அனுப்புவாங்க. இன்றைக்கி 10 மணிக்கு நம்ம படம் வருது சார், அந்த விஷயத்துக்காகவே நான் ஒரு 15-20 பேர் வேண்டிய ஆட்களை ஸ்க்ரீனில் போடுறது வளர்க்கும். ஸோ நான் அந்த மாதிரி விரும்பி நீங்கள் விரும்புனீங்கன்னா ஐ வில் ஜஸ்ட் கிவ் த பிளான்ஃபார்ம். சார், 1 மினிட் வீடியோவில் எப்படி சார் ஆக்டிங் இருக்கா, இவங்களுக்கு நாலேஜ் இருக்கா, எப்படி சார் ஜட்ஜ் பண்ண முடியும்? அதுதானே தொழில். அதாவது 1 மினிட் வீடியோ ஈஸியாக எடுத்துடலாம். ஆமாம், 2 மினிட்ஸ் போதும். அதை எப்படி வந்து அது அந்த ப்ராசஸ் இருக்குது, அதுதான் சொல்கிறேன். இப்போ என்னோட கதாபாத்திரத்தை நான் உங்களை ஷேர் பண்ண முடியாது இல்லையா. என்னோடய கதாபாத்திரம் என்ன பிஹேவ் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அந்த கதாபாத்திரத்தில் கொஞ்சோண்டு அந்த ஷேடு அவன் பேசுகிறதுல வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அதுதான் ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு தேவை. செகண்ட் ரவுண்டுக்கு வேரியஸ் கண்டிஷன்ஸ் இருக்கும், தேர்ட் ரவுண்டுக்கு வேறு கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் கம்பேர் பண்ணி வெளியில் வரும்போது அவள் என்னுடைய கதாபாத்திரமாக மாறியிருப்பார்.
ரெண்டு நிமிஷத்துக்கு மிகாத ஃபுட்டேஜ் தான், ஏன்னா லோடு அவ்வளோ லோடு தாங்காது. ஸோ தட் இஸ்